வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு. குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் ₹1000 உரிமைத்தொகை வழங்கும் திட்டத்தின் கீழ் விண்ணப்பங்கள் பூர்த்தி செய்து வழங்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது தமிழ்நாடு அரசு சில அதிரடி முடிவுகளை எடுத்துள்ளது. ஸோ இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்க வேண்டும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இது போன்ற புதிய அப்டேட்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க வேண்டும்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் ₹1000 உரிமைத்தொகை வழங்கும் திட்டத்தின் கீழ் விண்ணப்பங்கள் வழங்கப்பட்டு பூர்த்தி செய்து கொடுக்கப்பட்டுள்ள நிலையில் முக்கியமான அறிவிப்புகளை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. கடந்த மாதம் இந்த திட்டத்திற்கான விதிமுறைகளை தமிழக அரசு வெளியிட்டது. இதில் யாருக்கெல்லாம் இந்த திட்டத்தின் கீழ் பணம் கிடைக்கும் என்று அறிவிக்கப்பட்டது. அதன்படி குடும்பத்தில் 21 வயது நிரம்பிய பெண், ₹2.5 லட்சத்திற்கு கீழ் வருமானம் ஈட்டும் குடும்பங்கள், 5 ஏக்கருக்கு குறைவாக நன்செய் நிலம் அல்லது 10 ஏக்கருக்கு குறைவாக புன்செய் நிலம் வைத்துள்ள குடும்பங்கள், ஆண்டிற்கு வீட்டு உபயோகத்திற்கு 3600 யூனிட்டிற்கும் குறைவாக மின்சாரம் பயன்படுத்தும் குடும்பங்கள், குடும்ப அட்டையில் ஆண் குடும்ப தலைவராக இருந்தால் அவரது மனைவி குடும்ப தலைவியாக கருதப்பட்டு உரிமை தொகை வழங்கப்படும், திருமணமாகாத பெண்கள், கைம்பெண்கள் மற்றும் திருநங்கைகள் தலைமையில் குடும்பங்கள் இருந்தால் அவர்களும் குடும்ப தலைவிகளாக கருதப்பட்டு உரிமை தொகை வழங்கப்படும். ₹1000 உரிமை தொகை திட்டத்தின் 2ஆம் கட்ட முகாம்கள் ஆகஸ்ட் 5ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இதற்கான விண்ணப்பங்கள் மற்றும் டோக்கன் விநியோகம் இன்னொரு பக்கம் நடைபெற்று வருகிறது. மெசேஜ்கள் முதல் கட்ட முகாம்களில் விண்ணப்பங்களை கொடுத்தவர்களின் விண்ணப்பங்கள் சரிபார்க்கப்பட்டு வருகின்றன. இந்த விண்ணப்பங்கள் சோதனை செய்யப்பட்டு அதில் தேர்வாகும் நபர்களுக்கு உடனடியாக மெசேஜ் ஒன்று அனுப்பப்படுகிறது. அதாவது நீங்கள் திட்டத்தில் சேர்க்கப்பட்டதாக மெசேஜ் வரும். நீங்கள் விண்ணப்பம் அளித்து அந்த விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டால் அதற்கான மெசேஜும் வரும். இல்லை என்றால் விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று மெசேஜ் வரும். ஆனால் நீங்கள் பூர்த்தி செய்து கொடுத்து 1 வாரத்திற்கு மேலாக SMS வரவில்லை என்றால் நீங்கள் விண்ணப்பத்தில் பூர்த்தி செய்த தொலைபேசி எண் சரியாக உள்ளதா என்பதை சரிபார்த்து கொள்ள வேண்டும். பிறகு முகாம் சென்று அலுவலர்களை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். மேலும் உங்களுடைய விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் பட்சத்தில் அதை மேல் முறையீடு செய்வதற்கான வாய்ப்பும் உள்ளது. அதாவது நீங்கள் விண்ணப்பம் கொடுக்கிறீர்கள், அது நிராகரிக்கப்படுகிறது என்றால் அதை மறுபரிசீலனை செய்ய மேல் முறையீடு செய்ய முடியும். உங்களிடம் ஆவணங்கள் எல்லாம் முறையாக இருந்து நீங்கள் தகுதியானவராக இருந்தால் நீங்கள் எளிதாக பரிசீலனை செய்ய முடியும். உங்களுடைய விண்ணப்பங்கள் நிராகரிப்பு குறுஞ்செய்தி வந்த 30 நாட்களுக்குள் மேல் முறையீடு செய்து கொள்ளலாம். பயனர்கள் மேல் முறையீடு செய்ய வேண்டும் என்பதற்காக இணையதள முகவரி பின்னர் அறிவிக்கப்படும். அருகில் இருக்கும் இ சேவை மையங்கள் மூலமும் மேல் முறையீடு செய்து கொள்ளலாம்.